அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று தான் என்னுடைய பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் நினச்சிருக்கலாம், என்னடா இவன் எப்போ சில சமயத்தில் இது மாதிரியான பதிவு போடுவான், இன்றைக்கி ஏதோ ரொம்ப சீரியஸாக ஒரு சங்கதியை பற்றி ஒரு குரல் பதிவை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டுட்டானே, இனி இது சம்மந்தமாக தொடர்ந்து போட போகிறேன்னு சொல்கிறானே, இது எப்படி இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கலந்த அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ இல்லையோ, என்னுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னுடைய பதிவை வந்து நான் என்கிட்ட இருக்கிற பல்வேறு குழு நண்பர்களுக்கு அதை அனுப்பி வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் இந்த ரெண்டாவது பதிவை வந்து நான் இந்த முதல் பதிவு அனைவருக்கும் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் இதை பதிவு பண்ணுறேன். எந்த அளவுக்கு எனக்கு இந்த செய்தியெல்லாம் உங்களை விரைவில் சென்று அடையணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த செய்தி வந்து உங்கள் மூலியமாக உங்கள் நண்பருக்கோ குடும்பத்தினருக்கோ இன்னும் மற்ற உங்கள் குழுவில் உள்ளவங்களுக்கும் சேரணும் அப்படின்னு உங்களுடைய மனது நினைத்தால் தயவு செஞ்சு நீங்கள் இதனை அவங்களுக்கும் அனுப்பி வைக்கலாம். ஏன்னா நான் எளிய முறையில் இதை சொல்கிறதுங்கிறது முடிவெடுத்துட்டேன். அப்படி நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது இது யார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் என்னுடைய பேரை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். நான் மருத்துவர், குழந்தை மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார், திருச்சியிலிருந்து இதனை பதிவு பண்ணுறேன். என்னுடைய பெயர் வந்து இங்கே எல்லாத்துக்கும் பரவலாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்துக்காக நான் அதை செய்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தகவலை பற்றி நம்ம படிக்கும் பொழுது யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து தெரிந்து இருக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சு கொள்கிற சங்கதியும் நல்ல விதமாக அது போய் சேருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ நம்ம நேற்று பார்த்தது நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்மளுடைய மனதின் மூலம் ஒரு கற்பனை வடிவத்தை கொடுத்து அவங்கள அடையாளம் கண்டுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில உதாரணத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்த மனசு தான் நமக்கு இத்தனைக்கும் காரணங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த மன இயக்கம் எப்படி இருக்குது, மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்து மூலம் உங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு எளிமையாக அது புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கான். அந்த விவசாயி வந்து தன்னோட மாட்டை ஏரில் புட்டி வயக்காட்டை உழுதுகிட்டு கிடக்கிறான். அந்த மாட்டுக்கு கொஞ்சம் வயசாகிட்டதுனால அவன் யோசிக்கிறான், சரி இந்த மாடு வயசாகிடுச்சு, நம்ம வந்து இதை இப்படியே கொள்ள காலத்துக்கு வச்சு ஓட்டிகிட்ருக்க முடியாது, இனி இது உழவு வேலைக்கு சரி வராது, அதனால் நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வேற மாடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது பலரும் வந்து அந்த மாட்டை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அடிமாட்டு விலைக்கே கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அவர் நினைத்த உழுதுகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு வழிப்போக்கம் அந்த பக்கமாக வரான். அவன் வந்து அவரை பார்த்து, அவன் வந்து ஆக்சுவலாக வந்து சந்தைக்கு போகணும் அவன், அதனால் இவர் அந்த ஊருக்காரராக இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை பார்த்துட்டு, ஐயா இந்த பக்கமாக போனால் சந்தைக்கு போக முடியுங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து உடனே அந்த விவசாயி கோபத்தோட அதெல்லாம் கட்டாது கட்டாது போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இந்த விவசாயி சம்மந்தம் இல்லாமல்
நம்ம கேட்டதுக்கு இது இல்லாம ஏதோ சொல்றாரு சிறு ஒருவேளை அவருக்கு காது கேட்கல போல் இருக்கு, நம்ம வேற யாராவ போய் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே பேசாம போயிட்டாரு. ஆனா உண்மையில பார்த்தா அந்த விவசாயிக்கு காதுல எந்த குறையும் கிடையாது. அவர் மனசுல வந்து மாட்டை பத்திய கவலையே இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த வழிபோக்கன் வந்தவனும் இந்த மாட்டை தான் ஏதோ குறைஞ்ச விலையில கேட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த விலை கட்டாதுங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு அதன் பிறகு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துடுறாரு. அவங்க வீட்டு அம்மாவுக்கும் ரொம்ப நாள ஒரு மனக்குறை இருந்துட்டே இருக்குது. அதாவது தான் என்னதான் சாப்பாட்டை நல்ல விதமா ருசியா சமைச்சு வச்சாலும் தன்னோட கணவரான விவசாயி வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுல ருசி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த குறை அவருக்கே இருந்திருக்கு. இருந்தாலும் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறதுல வந்து எந்த விதமான குறைபாட வைக்கல. இவரு வயக்காட்டுல இருந்து வந்த பிறகு இந்த அம்மா அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சாப்பாட்டை எடுத்து வைக்குது. சாப்பிட்டு முடிச்சதும் அப்பவும் அந்த வழிபோக்கனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த விவசாயி வந்து மாட்டை குறைச்சு கேட்டான் அதெல்லாம் கட்டாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க பொண்டாட்டி வந்து நீ என்னைக்குதான் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பாத்திரத்தை விருட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க உள்ளார. இப்ப பார்த்தோம்னா அவருக்கும் காது செவிடு கிடையாது. ஆனா இந்த மனைவிக்கும் காது செவிடு கிடையாது. இந்த மனைவி என்ன நினைச்சுக்கிறாங்க, தன்னோட புருஷன் வந்து தன்னோட சமையலை தான் நல்லா இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ என்னைக்குதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கோபத்துல போயிடுறாங்க. இப்படி அவங்க கோபத்துல போற சமயத்துல வீட்டு வாசல்ல அவங்களோட மாமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாவலுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டே வருது. நிறைய வரங்களை பாக்குறாங்க, ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. வயசு கூட்டிகிட்டே போகுது. அவங்க வயசை ஒத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாவலுக்கு வந்து என்ன காரணம் தெரியுது நினைச்சுக்கிறாங்கனாக்க, தனக்கு வர மாப்பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே தன்னோட அம்மாவும் அப்பாவும் தான் ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு கழிச்சு கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கவலையில அவ அப்படியே இருந்துட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல வந்து அந்த அம்மா வெளியில வந்தவங்க புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போய் அவன் சரியில்லைன்னு சொன்னதை சொல்லணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் சாப்பாடு கொண்டு போனேன், அப்பா வந்து இது மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இப்படி வர மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சு கட்டிட்டு இருந்தா எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும் அப்படிங்குது. அந்த மவளுக்கும் காது செவிடு கிடையாது. ஆனா அந்த மவ வந்து தான் நினைச்சிட்டு இருந்ததுக்கு அந்த அம்மா ஏதோ சொன்னதா நினைச்சு அது ஒரு பதில சொல்லுது. இப்படி தன்னோட தாய் சொன்னதை வந்து தன்னோட போக்கில் அது புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பதிலை சொல்லுது. இங்கே பார்த்தோம்னா இந்த அம்மாவோ அதாவது அந்த விவசாயியோ அந்த தாயோ மகளோ மூணு பேருமே நல்ல காது கேட்குறவங்க தான், யாருக்கும் காது செவிடு கிடையாது. ஆனால் நடக்கிற நிகழ்ச்சியை அவங்கவுங்க அவங்கவுங்க போக்கில் அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சாதாரணமா நிஜத்தை கையாளுறத தவிர நிழலை கையாளுறது ரொம்ப எளிதா இருக்குது. அதாவது நிழலை வந்து நம்ம விருப்பம் போல வளைச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா நிஜமான உங்களை நான் விரும்புற இடத்துக்கு உங்க விருப்பம் இல்லாமலேயே நிஜமான நிலையில நான் கூட்டிக்கிட்டு போக முடியாது. ஆனா என்னோட கற்பனைனால என்னுடைய
நினைவினால ஆக்கப்பட்ட உங்களை நான் விரும்பு இடத்துக்கெல்லாம் உங்களோட அனுமதி பெறாமலேயே கற்பனையா நான் கூட்டிக்கிட்டு போக முடியும். இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து மது குடிக்காதவராக கூட இருக்கலாம், ஆனா பலரும் வந்து உங்களை ஊர்ல ஒரு குடிகாரன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. யதார்த்தத்து நீங்க வந்து மது குடிப்பவர் கிடையாது, ஆனா என் கருத்தின்படி நீங்க ஒரு குடிகாரர். அதே போல நிஜத்துல நான் மது குடிப்பவன், ஆனா நீங்க என்ன மது குடிக்காதனா நினைச்சுக்கலாம். அதனால யதார்த்தத்துக்கு சம்பந்தமில்லாதத கூட நாம கற்பனை செஞ்சுக்கலாம். அதனால கற்பனைங்கிறது நம்முடைய விருப்பம் போல வளர்ச்சிக்கலாம், ஆனா யதார்த்தங்கிறது அப்படி கிடையாது. இருப்பது எப்போதும் இருப்பது போலவேதான் இருக்கும். கற்பனை அப்படிங்கிறது இல்லாத ஒண்ணு. இருப்பது எப்போதும் இருப்பதை போலத்தான் இருக்கும், ஆனா கற்பனை அப்படிங்கிறது இல்லாத ஒண்ணு. அது யதார்த்தத்தோடு ஒத்தும் போகலாம், ஒத்து போகாம கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மலர மலர்னு கூட புரிஞ்சுக்கலாம், மரத்தை மரம்னு கூட புரிஞ்சுக்கலாம். இப்படி நம்மோட மன இயக்கத்தின் மூலம்தான் நம்ம இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளோட யதார்த்த அம்சத்தை கூட நம்ம வந்து நம்முடைய மனதின் அம்சமாக்கி தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய மனசை சார்ந்து தான் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்ம மனசு வந்து எல்லாத்தையுமே நிழல் படமாக்கி தான் அதை புரிஞ்சுக்குது. நிஜமான யதார்த்த உலகத்தையும் நம்ம எப்பவுமே மனசனால மட்டுமே கையாண்டு வர்றதுனால யதார்த்த உலகமோ மன உலகமோ பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சு இருக்குது. இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு. அதாவது நான் இப்ப இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம எதனாச்சும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம மனமயமாக்கி தான் அதை புரிஞ்சுக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கிறத நம்ம சரியாகவும் புரிஞ்சுக்கலாம், தவறாகவும் புரிஞ்சுக்கலாம். இதனால நமக்கு பலவிதமான லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு. இதை இன்னொரு சின்ன உதாரணம் மூலம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதாவது நம்ம வந்து இப்ப வீட்டை விட்டு ஆபீஸ் போறதுக்காக வெளியில வந்துட்டோம். ஆபீஸ் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். இப்ப நம்ம மனசோட உதவி இல்லாம நம்ம வீட்டுக்கு திரும்ப முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனது நம்முடைய உடம்பு தான் போச்சு, வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதும் ஸ்தூலமான அதாவது அப்பட்டமான நம்முடைய உடம்பு தான். இப்ப இந்த இடத்துல ஸ்தூலம்னா என்ன, சூட்சுமம்னா என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸ்தூலம் அப்படின்னா புறவயமான வெளிப்படையான நிகழ்வுகள், அதையும் புலன்களால் வெளிப்படையக்கூடிய திட நிலையிலுள்ள பொருட்களையும் குறிப்பிடுது. அதாவது ஸ்தூலம்ங்கிறது புறவயமான வெளிப்படையான நிகழ்வுகளையும், புறவயமான அப்பட்டமான வெளிப்படையமான நிகழ்வுகளையும், புலன்களால் வெளிப்படையாக அறியக்கூடிய அதாவது ஐம்புலன்கள் சொல்றோம்ல நம்ம, கண்ணு காது
மூக்கு நாக்கு சுவையடைகிறது, உணர்ச்சி அடையக்கூடிய தோல் அதன் மூலம் அறியக்கூடிய திட நிலையில் உள்ள பொருட்களை குறிப்பிடுது. சூட்சுமோ அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படையா தெரியாத அகவயமான நிகழ்வுகளையும் பொருட்களையும் அது குறிப்பிடுது. உடல் அப்படிங்கிறது ஸ்தூலமான பொருள், நம்முடைய மனசு அப்படிங்கிறது சூட்சமமான பொருள். இது ரெண்டும் நம்ம அடிப்படையில் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்முடைய உடம்பு வந்து அதன் போக்கில் மட்டும் செயல்படும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகவும் தெரியாது, வெளியே போயிட்ட பிறகு வீட்டுக்கு திரும்பவும் தெரியாது. நம்முடைய மனசு தான், அதான் நம்முடைய அறிவு தான் அதற்கு பாதை காட்டணும். அந்த அறிவு மூலம் நம்முடைய மனம் காட்டும் பாதையில நடந்துதான் நான் நம்முடைய வீட்டை அடைய முடியும். அதாவது நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கிற நினைவு குறிப்புகளை வச்சு நம்முடைய வீட்டை அடையாளம் கண்டு நம்ம வீட்டுக்கு திரும்புறோம். இப்படி யதார்த்தமா நான் செயல்படுறதுக்கு, அன்றாட செயல்படுறதுக்கு நம்முடைய மனம் உதவி செய்யும் பொழுது அதை வந்து நம்ம செயல் அறிவு அல்லது யதார்த்த அறிவு, அதாவது ஃபங்க்ஷனல் மைண்ட் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். யதார்த்த அறிவு செயல்படுறதுனால அது யதார்த்தத்தோடு மட்டுமே செயல்பட்டு யதார்த்தத்தை வழி நடத்துது. நம்முடைய உடலும் அறிவும் இணைந்த நிலையில தான் நாம் செய்ய வேண்டிய அனைத்து அலுவலையும் நம்ம சூப்பரா செஞ்சு முடிக்கிறோம். இது நம்முடைய மனசோட லாபகரமான அம்சம். வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கதா வச்சுக்கோம். இப்ப நம்ம மனசோட லாபகரமான அம்சம் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும், அதாவது யதார்த்த அறிவு இந்த ஃபங்க்ஷனல் மைண்ட் மூலமா இப்ப வெளியில போனோம்னா வீட்டை விட்டு வெளியில போன பிறகு திரும்பி வரத்துக்கு அந்த மைண்டு நமக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மனசோட அடுத்த நிலைப்பாட்டை நம்ம பார்க்கலாம். அதாவது வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்துருக்கதான் வச்சுப்போம். வெளியே வந்திருக்கிற நிலையில நமக்கு வந்து ஒரு தகவல் வருது, யாருக்கோ வீட்டுல சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. உடனே நம்முடைய இந்த செயலறிவு யதார்த்த அறிவு நம்மளை வந்து நம்ம வீட்டை நோக்கி திருப்பி பயணப்படுறதுக்கு ஆயத்தப்படுத்துது. ஆனா அறிவு வந்து அதோட நிறுத்திக்கிறது இல்லை. நம்ம வீட்டை அடையறதுக்கு முன்னாடி, நம்ம உடம்பு வந்து வீட்டை அடையறதுக்கு முன்னாடியே நம்ம அறிவு வந்து நம்ம வீட்டில் உள்ளவருக்கு என்ன ஆயிட்டோ ஏதாச்சோன்னு ஒரு படபடப்பை நமக்குள்ளறையே அது கொண்டு வந்துருது. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம வீட்டை அடையறதுக்கு முன்னாடியே மனசு வந்து கற்பனையால நம்ம வீட்டை அடைஞ்சிருது. வீட்டை அடைஞ்சது மட்டும் இல்ல, கற்பனையில இது என்ன நினைச்சுக்குது, ரொம்ப மோசமா இருக்கிறாரு, அவருக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போறதுக்கு அங்க சரியானபடியே துணைக்கு ஆள் கூட இல்ல, போற இடத்துல டாக்டர் இல்ல அப்படின்னு இன்னும் என்னென்னவோ கற்பனை செஞ்சுக்குது. அந்த நோயுற்றோரை பத்தி நம்ம கண்கூடா எதுவும் நேரடியா போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே மனசு பல விதத்தையும் நினைச்சு அது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடுது. ஆனா இப்படி கற்பனை மூலம் நம்ம மன செயல்பட்டத நம்ம உடலோடு அங்க போய் நம்மளா நேரடியா பார்க்காத வரைக்கும் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நம்ம கற்பனை மூலம் நம்ம உடம்பு நம்ம வீட்டை அடையறதுக்கு முன்னாடி கற்பனை மூலம் நம்ம வீட்டுக்கு பல தடவை கூட நம்ம மனசால போயிடுவோம். அதுக்குள்ளார நம்ம எத்தனை தடவை மனசு மூலம் நம்ம வீட்டை அடைஞ்சாலும் அது நம்ம வீட்டை அடைஞ்சது ஆகாது. நம்முடைய கற்பனை காட்சி நமக்கு மன நிறைவை என்னைக்கும் தராது. உடம்பு மூலம் நாமளே நேரடியா வீட்டை அடையும் போதுதான் அங்குள்ள யதார்த்த நிகழ்வுகள்
நமக்கு நேரடியா தெரியுது. நாமே அங்க உடலோட நேரடியா அங்க போகும்போது நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அந்த உடல் நலம் இல்லாம இருந்ததுன்னு சொன்னவரு கொஞ்சம் ஓரளவு நல்ல அமைதியாகி நல்லபடியா கூட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்படி நம்ம உடலோட நேரடியா போவதுக்கு முன்னாடியே நம்முடைய மனசு கற்பனையோட அங்க சென்றதுனால நமக்கு படபடப்பு ஏற்படுது. ஏன்னா நம்முடைய மன கற்பனைங்கிறது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு நிச்சயத்தன்மையை தராது. இது நம்மளுடைய மனசோட பாதகம்சம். அதனால இந்த மனசு வந்து நமக்கு பாதகம்சமும் இருக்கு சாதகம்சமும் இருக்கு. பாதகம்சங்கிறது வந்து நம்ம இப்ப பார்த்தோம், ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வந்தா அதை பத்தி நம்ம கற்பனை புதையை தட்டி விட்டு பல விதமா நினைச்சுக்கிட்டு மனசு படபடப்பாயிடுது. சாதகம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வீட்டை விட்டு வெளில போறோம், ஆபீஸ் போறோம்னா திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம மனசுல ஏற்கனவே நினைவுகளை பகிர்ந்திருக்கிற பதிவுகளை வச்சு நம்ம வீட்டுக்கு அடையாளம் கண்டு நம்ம வீட்டுக்கு வரோம். இந்த ஒரு செய்தியோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.